ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வீக்கெண்ட் வீடியோ பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீக்கெண்ட் வீடியோ ஒரு ட்ரெயின் ட்ரிப்பு. எங்கிருந்துன்னா, நிஜாமுதீன்லேருந்து சென்னை சென்ட்ரல் துரந்தோ எக்ஸ்பிரஸை பற்றி இந்த சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரெயின் நம்பர் 12270 நிஜாமுதீன் டு சென்னை சென்ட்ரல் துரந்தோ. இந்த வண்டியில் நாங்கள் நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி வந்தோம். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:55 பிளாட்ஃபார்ம் 6 கரெக்டாக எடுப்பாங்க. நாங்கள் போகும்போதும் ஷெட்யூல் டைம் கரெக்டாக இருந்தது. ஏன் இதை நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சில டைமில் இந்த ட்ரெயின் வந்து ரீஷெட்யூல் பண்ணி விட்ருவாங்க. 6 hours late, 7 hours late, 9 hours late அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி விட்ருவாங்க. ஸோ நாங்கள் வந்து சனிக்கிழமை புக் பண்ணியிருந்தோம். சனிக்கிழமை புக் பண்ணோன்னா எப்படி நீங்கள் நினைக்கலாம், சனிக்கிழமை புக் பண்ணும்போது எப்படி இந்த ட்ரெயின் கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வியாழக்கிழமை இந்த ட்ரெயின் வந்து ஆஃப், அதாவது ரன் ஆகாது. வெள்ளிக்கிழமை சென்னையிலேருந்து எடுத்து நிஜாமுதீன் வரும். ஸோ அந்த டைமில் சாட்டர்டே வந்து எங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரல, எதுவும் வண்டி லேட்டாக ஆகலை. ஸோ அதனால் எங்கள் வண்டி கரெக்டாக வந்துச்சு. இதே வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 hours, 3 hours இல்லை 4 hours டிலேயில் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினோட ஷெட்யூல் டைம் வந்து 3:55 ஈவினிங் 3:55 PM பிளாட்ஃபார்ம் 6 எடுத்துக்கிறாங்க. நாங்கள் நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணோம். இந்த வண்டி ட்ரெயின் வந்து முதல்ல வந்து ஃபுல் ஏசியாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. நாங்கள் நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணோம். இது டைனமிக் ப்ரைசிங் தான். ஸோ நீங்கள் டிக்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நீங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் 1 month முன்னாடியே புக் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் நீங்கள் வந்து புக் பண்ணும்போதே நீங்கள் ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வேண்டாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணானா ஒரு 400 or 500 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நாங்கள் புக் பண்ணும்போது ஃபுட்டோட தான் புக் பண்ணோம். என்ன ஃபுட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப்பாத்தி, ரொட்டி அண்ட் சப்ஜி, அப்புறம் கொஞ்சம் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் தயிர், ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. நிஜாமுதீன்லேருந்து சென்னை வர வரைக்கும் இதே டிஃபன் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. மார்னிங்கும் சப்பாத்தி, ஈவினிங்கும் சப்பாத்தி, நைட்டும் சப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரொட்டியை வெறுத்து போச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கொடுத்துட்டேன், என்னோட ரொட்டியும் சேர்த்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த ட்ரெயின் வந்து சில குறிப்பிட்ட ஸ்டேஷனில் தான் நிற்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறதை பாருங்கள். எல்லா ஸ்டேஷன்லையும் நின்றுச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் ஃபுட்டு கூட வாங்கிக்கலாம். பட் ஆனால் இது நிற்கிறதே வந்து நிஜாமுதீன்ல எடுத்து சென்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 6 stationல தான் நிற்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுங்கள் நீங்கள் புக் பண்ணும்போது. ஸோ நாங்கள் ஈவினிங் 4 o'clock கரெக்டாக 3:55, 4 o'clockன்னு சொல்லக்கூடாது, 3:55 கரெக்டாக பிளாட்ஃபார்ம் 6 எடுத்தாங்க. எடுத்த உடனே கிட்டத்தட்ட 305 kilometers தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. எங்கேன்னா குவாலியரில். இந்த வண்டி ஃப்ரீக்வெண்ட்டாகவே 120 மெயின்டைன் பண்ணுறாங்க கிலோமீட்டர் ஸ்பீடு 120. அதுவும் இல்லாமல் சிக்னலிங் அதிகமாக இல்லை, கிராசிங் அதிகமாக இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரீமியம் ட்ரெயின் அப்படிங்கிறனால இந்த ட்ரெயினுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து சிக்னல் வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப எங்கேயுமே வந்து வெயிட்டிங்கே போடலை. மேக்ஸிமுமே வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு ஸ்டேஷனில் வெயிட்டிங் டைம் சொல்கிறேன், 2 இடத்துல தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிக்னலிங் ப்ராப்ளம் வந்துச்சு, வெளியே நிறுத்துனாங்க. ஒரு எங்கேன்னா நாக்பூருக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து சிக்னலிங் நின்றுச்சு, அதுவும் ஒரு 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. அதே மாதிரி விஜயவாடாவுக்கு முன்னாடி காசிப்பட்டில் வந்து ஒரு 2 நிமிஷம் நின்றுச்சு. மற்ற ஸ்டேஷன்லலாம் நார்மலாக 2 minutes இல்லை 5 minutes நின்றுட்டு இந்த வண்டி எடுத்துடுறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன் எடுத்தானா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து குவாலியர், விரங்கனால் லட்சுமி ஜான்சி ஜங்ஷன், அதுக்கப்புறம் ராணி கமலாபதி, நாக்பூர், பெல்லார்ஷா, விஜயவாடா அண்ட் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். நாங்கள் நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் தான் புக் பண்ணி வந்தோம். இந்த குவாலியர்லேருந்து ராணி கமலாபதி, விரங்கனால் லட்சுமி, ஜான்சி அதெல்லாம் இருக்கிறவங்களாம் புக் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் ஏறிக்கிட்டாங்க. அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட்டு நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் ஏறிட்டாங்க. லேடிஸே சில பேர் ஏறிட்டாங்க. டிடிஆர் கிட்ட வந்து எதை சீட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நார்மல் ட்ரெயினில் ஏறினா ஓகே, இந்த மாதிரி துரந்தோ இந்த மாதிரி ட்ரெயின்லையும் ஏறி நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் இருக்கிற பர்சனை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிடிஆர் சில பேருக்கு ஃபைனும் போட்டார், சில பேருக்கு வந்து சீட்டும் அலாட் பண்ணி கொடுத்தாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தியே போட்டு போட்டு இந்த ட்ரெயினில் சாவடிச்சான்னு சொல்லி எப்படா சென்னை வரும், எப்படா நம்ம தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது நைட்டு 8:55 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு வரணும், ஆனால் எங்கள் வண்டி 8:40 சென்னை சென்ட்ரலுக்கு வந்துருச்சு. ஒரு 15 minutes பிஃபோராகவே வந்துருச்சு. வந்து உடனே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு தோசை சாப்பிட்டோம். அந்த தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு உயிரே வந்தது.
ஒரு 10 நாளா ரொட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நாக்கே வறண்டு போச்சு. தமிழ்நாட்டு சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு உயிரே வந்தது. ஸோ நீங்களும் இந்த ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.